பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சார், அர்ஜென்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். சார் 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 கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். என்னையா கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார்? கம்ப்ளைண்டா? உள்ள ரைட்டர் பாரு போ. சார், என் ஃப்ரெண்டு மீது அதை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். பசநகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மாரிஸ் ஹாஸ்பிட்டல் போனி வச்சு ஒரு காரில் தூக்கிட்டாங்க சார். கிரீன் கலர் கார் சார், ப்ளூ கலர் சுடிதார் போட்டுங்க சார். கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பேப்பர் எடு, பேப்பர் எடு. நீங்க சொன்னது அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதுங்க, எழுதுங்க. என்ன சார் முதல்ல உங்க அட்ரஸ் எழுதுங்க. டூ அட்ரஸ் வந்து உயர்தர் காவல் ஆய்வாளர் அவர்கள், வால்மீகி நகர் காவல் நிலையம், சென்னை 11. என்ன ஐயா, பொண்ணு மிஸ்ஸிங் கேஸுங்க. யோ, கேஸ் எழுதி வாங்கிட்டு கண்ட்ரோல் ரூம் கனெக்ட் பண்ணி விடு. தம்பி நீங்க என்ன சாந்தி, ஆல்ரெடி லைனுக்கு அனுப்பிட்டியா? ஆமாம் சார். அனுப்புறதுக்கு முன்னால் ஐயா கிட்ட அனுப்பணும்னு தோணலை இல்லை பண்ணுறேன். அதான் இங்கே நிற்கிறேன். வாகனத்தில் துரத்தி சென்று மாத்தூர் அருகே மழைக்கு பிடிக்க முயற்சி செய்தார். அப்போது உதவி ஆய்வாளர் ரமேஷை இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த நபர் தர தரவென இழுத்துச் சென்றுள்ளார். எனினும் அந்த நபரை உதவி ஆய்வாளர் ரமேஷ் மடக்கி பிடித்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் ஜெயமோகன் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதனால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. சார், அந்த மிஸ்ஸிங் கேஸ் சார். ஏய் தம்பி, வாங்க சார். எங்க மிஸ்ஸிங்? பெசன் நகர்ல சார். எப்போ? இப்பதான் சார், ஒரு 15 minutes இருக்கும். பொண்ணா? ஆமா சார். பேர் என்ன? மிதிலா சார். உன் பேர்? ராம். பொண்ணுக்கு நீ யாரு? அண்ணனா? இல்லை சார், லவர் சார். மேரேஜ் பண்ணிக்க போறேன். அவ்வளோ நம்பிக்கையா பொண்ணுங்க மேல சார்? உன் கம்ப்ளைண்ட் படிக்கிறேன். வெளியில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்கே போய் நான் சொன்னேன்னு 2 packs சீரட் வாங்கிட்டு வா சார். எமர்ஜென்சி சார், சீக்கிரமா ஏதாவது ஆக்சிடென்ட் சார், பிடிச்சிடலாம் சார். சார் இப்போதான் சார், இப்போதானே கொடுத்த, படிக்க வேணாம், எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ண வேணாம். போய போய் வாங்கிட்டு வப்போ. சார் என்ன சார் சிகரெட்லாம் வாங்கிட்டு சொல்றாரு? ஒன்றையும் விடலையா? போ போ. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போட்டுருவோம் போலியா? நீங்கள் எல்லாமே காசுதாயா? பரதேசி போய டீ சூடு கம்மியாக இருக்கு. காசு கொடுக்குறேன் கூட இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஓசியில் குடிக்கிறதுக்கு 1000 கேள்வி. இந்தா அண்ணா சொல்லுங்கள். சிகரெட் கேட்டார்? யார்? அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டானா? ஆமாண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அவன் செத்து போன போனத்திலே குடலில் உரை திங்கிறவன். இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, கிளம்புறேன். நானே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன். பிரச்சனை இல்லைன்னா நீ ஏன் ஸ்டேஷன் வர போகிற? எத்தனை பாக்கெட்டு? 2 packs. தம்பி, உள்ளே இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா இப்போயே வந்து வாங்கிட்டு போயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். அப்புறம் உன்னை ஊரெல்லாம் சுத்த விட்டுருவாங்க, பார்த்துக்க. சரிங்கண்ணே. சண்முகண்ணே, நான் கூட்டிகிட்டு போவேன். உனக்கு ஐட்டியா? சரிங்க சார். ஓகே சார், வாயா. உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? போ சார், செம்மகானில் இருக்கார். கடை வலியும் கொய்யாவை பார்ப்பாரு.
வணக்கம் சார். உட்காரு. தேங்க்யூ சார். என்ன நைட்டு 12 மணி வரைக்கும் பார் திறந்து உட்காந்துருக்க? கூட்டம் அதிகமாக இருக்கு சார். தப்பு இல்லையா? குடிகாரங்க பேருந்து போயிட்டாங்க சார். ஆமாம் சார். ரூல்ஸ் தெரியல உனக்கு? தெரியும் சார். இனிமே சீக்கிரமா முடிறேன் சார். எவ்வளவு நேரம் வேணா திறந்து வச்சுக்க. சரிங்க. ஆனா 2 மடங்கா கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு மாமூல் 5000 ரூபா சார். எடுத்துட்டு போ. நாளைக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு சார். ஏடியா இப்பத்திக்கு இதை வச்சுக்கோ. ஏடியா நாளைக்கு மொத்தமா கொடுப்போம். சம்பாதிக்கிறதுனா நீங்க.